இது என்னப்பா சொல்கிறது, முதலமைச்சர் ஜோக் அடிக்கிறாரு, ஜோக் அடிக்கும்போது சிரிக்க தான் வேண்டியிருக்கு. இப்போ வடிவேல் இல்லாத குறைய அப்பப்போ இப்போ எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அதை தீர்த்து வச்சிடறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரும் அதை நிமிஷத்துக்கு நிமிஷம் உழைக்கிறேன்றார், நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாரு, டிவியில் பேசுகிறாரு, டிவியில் வர்றார். மாண்பு முதல்வர்களே, உங்கள் இதயத்தை தொட்டு சொல்லுங்கள். இதயம் என்று ஒன்று இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு தகுதி இருக்கா, தகுதி படைத்தவரா படைத்தவர் இல்லையா என்பதை நீங்கள் மனசாட்சி பிரான்னு சொல்லணும். ஏதோ பத்திரிகையில் பேட்டி கொடுத்தோம் வச்சோம் அப்படின்றக்காக ஏதாச்சும் ஒன்று சொல்லக்கூடாது. பேசும்போது மேடையில் ஒன்று பேசக்கூடாது. சும்மா தேவையில்லாமல் இதைத்தான் நம்ம அப்போ பத்திரிகை அவங்க ஊடக பெருமக்கள் மத்தியில் இதை எதை போட்டு இதையும் போட்டுறீங்க, அவர் கோவப்பட்டார்ன்றீங்க. எங்கள் கட்சியை பற்றியே கேட்குறதுக்கு எங்கிட்ட தானே கேட்கணும், திரும்ப அவர் போகிறாரு இவர் போகிறாரு இதுவே கேட்குறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்களா? இது அப்போ தனியாக வந்து அப்போ அண்ணா திமுகக்காரங்களை பார்த்தா உங்கள் கட்சியை பற்றி தான் கேட்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் பேட்டியை கொடுக்க போகிறதில்ல. ஒவ்வொரு மாவட்டமாக போய் நேர்காணல் நடத்தி அதனால் அவங்களுடைய ஆலோசனை இவங்க என்ன ஏற்றுக்கிட்டச்சு, இந்த மின்சார வாரியம் என்ன ஏற்றுக்கிட்டாங்க, எதுக்காக அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க, இது பேசாமல் அவங்களே கட்டணத்தை உயர்த்த சொல்லிடுறேன் ஆசிரியர் இப்போ அந்த அரசாங்கத்தை விட்டு. சரிக்கா, மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, கரண்டாச்சும் ஒழுங்காக கொடுக்குறாங்கன்னா அதுவும் கிடையாது, எதுவும் இல்லை. எப்போ வரும், எப்போ மின்சாரம் போகுன்ற நிலை தான் இப்போ திமுக ஆட்சி வந்தாலே இந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கி இருக்குது. இதில் திராவிட மாடல்ன்ற வேற சொல்லிக்கிறாங்க, என்ன மாடல் என்ன இது மாதிரி மக்கள் மேலே வரி சுமத்துற தான் திராவிட மாடலாக, வீட்டு வரி உயர்வு அதுவும் 100%. இப்போ மின்சார கட்டணமும் 100% உயர்வுன்போது மக்கள் இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்முடைய வணிகர் பெருமக்களே இதுக்கு பல எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டாங்க. சிறு குறு வியாபாரிகள் வணிகர்கள்லாம் என்னென்னா, நாங்கள் பேசாமல் இந்த தொழிலை விட்டுட்டு நாங்கள் வேறு தொழிலுக்கு போகணும், இல்லைன்னா வேறு மாநிலத்துக்கு தான் போகணுன்றாங்க. இன்றைக்கி இந்தியாவிலே தமிழகத்தில் தான் சிறு குறு தொழில் வந்து அதுதான் முதன்மையான தொழில். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த மின்சார கட்டண உயர்வு என்பது நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியிருக்குன்னு நேர்காணலில் கூட சொன்னாங்க. இந்த ஒவ்வொரு மாவட்டமாக போய் நேர்காணல் நடத்தி அதனால் அவங்களுடைய ஆலோசனை இவங்க என்ன ஏற்றுக்கிட்டச்சு, இந்த மின்சார வாரியம் என்ன ஏற்றுக்கிட்டாங்க, எதுக்காக அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. இது பேசாமல் அவங்களே கட்டணத்தை உயர்த்த சொல்லிடுறேன் ஆசிரியர் இப்போ அந்த அரசாங்கத்தை விட்டு. இன்றைக்கி இந்த அரசாங்கம் ஏற்றிருக்குன்னா இது உண்மையிலே வந்து மிக மிக மக்கள் மேலே மிகப்பெரிய சுமையை ஏற்றி வச்சுருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சரிக்கா, மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, கரண்டாச்சும் ஒழுங்காக கொடுக்குறாங்கன்னா அதுவும் கிடையாது, எதுவும் இல்லை. எப்போ வரும், எப்போ மின்சாரம் போகுன்ற நிலை தான் இப்போ திமுக ஆட்சி வந்தாலே இந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா மக்கள் இன்றைக்கும் ஏகபித்த கோபத்தில் இந்த அரசாங்க மத்தியில் மேல் இருக்காங்க. இதில் திராவிட மாடல்ன்ற வேற சொல்லிக்கிறாங்க, என்ன மாடல் என்ன இது மாதிரி மக்கள் மேலே வரி சுமத்துகிறது தான் திராவிட மாடலா? மாதம் மாதம் வரி சுமத்துறதுக்கு தான், மாதம் மாதம் இல்லை வரி சுமத்துகிறது தான் உங்களுடைய இதுதான். மாதம் மாதம் கணக்கு எடுக்கிறோம்னாங்க அதையும் எடுக்கலை, அதை பழையதுக்கு போயிட்டாங்க. ஆக இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து மக்களுக்கு ஏகப்பட்ட மக்கள் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தாங்க. இன்றைக்கி எந்த குடும்பமும் மகிழ்ச்சியாக இல்லை, அதான் உண்மையாக. இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பம் என்னென்னா இன்றைக்கி முதலமைச்சருடைய குடும்பம், அமைச்சர்களுடைய குடும்பங்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்குது. மற்ற யாருடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. தற்காலிக பதவி வகிக்கும் இபிஎஸ் திமுக விமர்சிக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை வந்த முதல்வர் பேசியிருக்கிறாரு. ஒரு முதலமைச்சர் நான்கரை ஆண்டு காலம் அவர் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தார். இப்போ நம்ம முதலமைச்சர் வாரிசு அடிப்படையில் வந்திருக்கார். அவங்க அப்பா முதலமைச்சராக இருந்தார், தலைவராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகம், அதனால் அவர் வந்தார். ஆனால் அவர் உழைப்பால் வந்தவர், சாதாரண குடிமகன், விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர். அப்படி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி அரசியலில் முதலமைச்சராகி இன்றைக்கி பெரிய ஒரு இயக்கத்துக்கு, தமிழ்நாட்டிலே பெரிய இயக்கம் எதுனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுச் செயலாளராக, இப்போதைக்கு எதிர்க்கட்சி இன்றைக்கி இடைக்கால பொதுச் செயலாளர், வருங்காலத்தில் பொதுச் செயலாளராக போகிறவர். அவர் 4.5 ஆண்டுகாலம் ஆட்சி செய்தார். நான் கேட்குறேன் மாண்பு முதல்வர்களே, உங்கள் இதயத்தை தொட்டு சொல்லுங்கள். இதயம் என்று ஒன்று இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு தகுதி இருக்கா, தகுதி படைத்தவரா படைத்தவர் இல்லையா என்பதை நீங்கள் மனசாட்சி பிரான்னு சொல்லணும். ஏதோ பத்திரிகையில் பேட்டி கொடுத்தோம் வச்சோம் அப்படின்றக்காக ஏதாச்சும் ஒன்று சொல்லக்கூடாது. பேசும்போது மேடையில் ஒன்று பேசக்கூடாது.
நீங்கள் பேசியதெல்லாம் மக்கள் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னென்ன பேசுனீங்கன்றதெல்லாம் மக்கள் அறிஞ்சிருக்காங்க. அப்படி தான் மக்கள் ஏமாந்து ஓட்டை போட்டுட்டோம் அப்படின்னு இன்றைக்கி இந்த முதலமைச்சர் மேல் கோபத்தில் இருக்காங்க. அவர் மேலே மட்டும் இல்லை, அவர் குடும்பத்து மேலேயே கோபத்தில் இருக்காங்க என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பார்வையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கம், ஏழை எளிய மக்களுக்காக, பாட்டாளி மக்கள், சாமானியனுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி வாரிசு அரசியலை ஒழிக்க வேண்டுமென்பதற்காக தொடங்கப்பட்டது தான் அண்ணா திராவிட முன்னேற்றக்கம். புரட்சித் தலைவர் தொடங்கினார் இந்த இயக்கம். ஏறத்தாழ 50 ஆண்டுகாலம் ஆட்சியில், 50 ஆண்டு காலத்து வரலாற்றில் 32 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட கட்சியை வழிநடத்தக்கூடியவர் புரட்சித் தலைவருக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா வந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ அண்ணன் எடப்பாடியார் வந்திருக்கார். இந்த இயக்கம் 100 ஆண்டுகாலம் இருக்க வேண்டும் என்பது புரட்சி தலைவியுடைய அம்மாவுடைய எண்ணம். மக்களுடைய இயக்கமாக, மக்களுக்கு பயன் தரக்கூடிய இயக்கம் எதுவென்றால், உண்மையான மக்கள் இயக்கம் எதுவென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அம்மா அவருக்கு சூழலை அளித்திருக்கார். எனவே இந்த இயக்கத்திற்கு எது நல்லது எது கெட்டது என்பதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செய்வார்கள், நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, ஒன்றக்கூடிய தொண்டர்களுக்கும் நம்பிக்கை இருக்குது, அதை செய்வார் என்று நான் ஏற்கனவே பலமுறை பேட்டியிலே சொல்கிறேன். இந்த இயக்கம் ஆளுங்கட்சியாக மீண்டு வரணும், தொண்டர்களை அரவணைத்து செல்லணும், அதை செய்வார் என்று தான் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். விரைவில் உண்மைத்தன்மையை விளக்கிற வகையில் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறதா ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய சுற்றுப்பயணம் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதிமுக எதுவும் தாக்கத்தை? சரி, எங்கள் கட்சியை பற்றி தான் கேட்கணுமா? எங்கள் நாட்டில் மின்சார கட்டணம் இதுவே ஏங்க, இது அவர் சொல்கிறாரு, அதுக்கு ஏன் கேங்க, அவர்கிட்ட தான் போய் கேளுங்க. சும்மா தேவையில்லாமல் இதைத்தான் நம்ம பத்திரிக்கை உங்கள் ஊடக பெருமக்கள் மத்தியில் இதை எதை போட்டு இதையும் போட்டுறீங்க, அவர் கோபப்பட்டாருன்றீங்க. எங்கள் கட்சியை பற்றியே கேட்குறதுக்கு எங்கிட்ட தானே கேட்கணும். நான் கேட்குறேன், நீங்கள் கேட்டீங்க முதலமைச்சர் என்ன சொன்னார், அதுக்கு என்ன எங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றீங்க. நாங்கள் முதலமைச்சர் சொல்லிட்டோம், சும்மா திரும்ப திரும்ப அதே அப்புறமும் சொல்லிட்டேன், இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறதுக்கு எங்கள் எடப்பாடியார் இருக்காருன்னு சொல்லிட்டேன். திரும்ப அவர் போகிறாரே இவர் போகிறாரே இதுவே கேட்குறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்களா? இது அப்போ தனியாக வந்து அப்போ அண்ணா திமுகங்களை பார்த்தா உங்கள் கட்சியை பற்றி தான் கேட்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் பேட்டியை கொடுக்க போகிறதில்ல. அதான் தலைவர் இருக்காங்கல்ல, நான் உருவாக்கி கொடுத்துருக்கோம்ல. என்ன தேனமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அப்படி கேளுங்க, ஏதாச்சும் ஒன்று கேளுங்க. இப்போ என்ன, ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது நடைபயணம் போகிறார், தேச ஒற்றுமைக்காக போகிறார். அது எப்படி அமையும் அப்படின்னு கேட்டால் நாட்டுக்கு வருது. இன்றைக்கி அப்படி அந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் விமர்சனம்லாம் நீங்கள் உங்கள் தமிழகத்தில் துவங்கியிருக்காரு, அது என்ன பற்றி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கேள்வி தம்பி கேட்டிருக்காரு. உண்மையிலே இது வந்து அவர் ஒரு இளம் தலைவர், அவருக்கு இது ஒரு அரசியலில் முக்கியத்துவமானது. இந்த பயணம் காங்கிரஸ் இயக்கத்துக்கு அது பெயர் பெற்று தருதோ இல்லையோ, ராகுல் காந்தி அவருக்கு நிச்சயமாக நல்ல பெயரை பெற்றுத்தரும் என்பது என்னுடைய எண்ணம். உழைக்கிறேன்றார் முதலமைச்சர், 1.5 வருஷத்தில் எதுவும் மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா தமிழக மக்களுக்கு? இது என்னப்பா சொல்கிறது, முதலமைச்சர் ஜோக் அடிக்கிறாரு, ஜோக் அடிக்கும்போது சிரிக்க தான் வேண்டியிருக்கு. இப்போ வடிவேல் இல்லாத குறைய அப்பப்போ இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அதை தீர்த்து வச்சிடறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் நிமிஷத்துக்கு நிமிஷம் உழைக்கிறேன்றார், நிமிஷத்துக்கு நிமிஷம் போட்டாவுக்கு போஸ் கொடுக்குறாரு, டிவியில் பேசுகிறாரு, டிவியில் வர்றாரு, அதுதான் நடக்குது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? மக்கள்கிட்ட யாராச்சும் இங்கே இந்த நான் மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கோம், அவங்ககிட்ட போய் கேளுங்கள், போன ஆட்சிங்க இந்த ஆட்சிங்க என்ன நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்கள். நாங்கள் சொன்னால் அது அரசியல், இது மக்கள் சொன்னால் தானே தெரியும். மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தான் உண்மையான நிலவரம். நம்ம முதலமைச்சருக்கும் ஓ நம்ம இதில் ஆட்சியில் என்னென்ன இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதே நாங்கள் சொன்னோம், இது புதுமை என்ன, உண்மையிலே இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை முடக்கிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மக்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக படிக்கிற பெண்களுக்கு இது உபயோகமாக, திருமண உதவியாக இது அமையுமா என்பது எங்களுக்கு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்பது தான் எங்களுடைய எண்ணம். எனவே இந்த 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறது கூட ஏற்கனவே இந்த நகை கடன் தள்ளுபடி மாதிரி ஆயிடக்கூடாது. அனைவருக்கும் 2 கோடியே 15 லட்சம் குடும்ப அட்டங்களுக்கும் அவங்க கொடுக்கணும். ஏன்னா அவங்க அரசியல் வாங்குகிற கார்டு அனைவருக்கும் கொடுப்போம்னு தான் சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில். தகுதி வாய்ந்தவங்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லலை தேர்தல் வாக்குறுதியில் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
இப்போ நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் மருத்துவமனைக்கான பணிகள் விரைவாக தொடங்கப்படும் சொல்லியிருக்காரு. நம்புவோம், அதுதான் நான் எங்களுடையது. நாங்கள் இருந்திருந்தோம்னா நிச்சயமாக இன்னும் அந்த மருத்துவமனையை உருவாக்கியிருப்பார் எங்கள் முதலமைச்சர். மத்திய அமைச்சரோட தொடர்பு கொண்டு, பாரத பிரதமரோடு தொடர்பு கொண்டு நிச்சயமாக நிதியை பெற்று வாங்கியிருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், நீட்டு தேர்வில் தமிழ்நாடு மிகப்பெரிய பின்தங்கிய நிலை, கடந்த ஆண்ட காட்டிலையும் மோசமாகி போயிடுச்சு நீட்டு தேர்வில் மாணவர்கள். காரணம் என்ன நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீட்டு தேர்வை ரத்து பண்ணிடுவாங்க, ரத்து பண்ணிடுவாங்கன்னு மாணவர்கிட்ட சொல்லி மாணவர் அது இதை ஒரு அடிக்கடுக்க அவங்க குழப்பத்தை உருவாக்கி ஒருவேளை ரத்தாயிருந்து மாணவர்கள் மனசில் இன்னி ஒழுங்காக அவங்க சரி ரத்தாக போகுது அதுக்கு அப்படின்ற மாதிரி சில மாணவர்கள் மாணவிகள் எண்ணியதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நீட்டு தேர்வில் நம்ம பின்தங்கியிருக்கோம். அதிமுக ஆட்சி காலத்தில் நீட்டு கொண்டு வரப்பட்டது, அதனால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மரணத்துக்கும் எடப்பாடி பழனிசாமியிடம் பொறுப்பு சொல்லி மா சுப்பிரமணியம் நான் மறுக்கிறேன். முழுக்க முழுக்க இந்த நீட்டு தேர்வு வர்றதுக்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம். நான் புள்ளி ஓரத்தோடு சொல்கிறேன், 2010 இந்த நீட்டு தேர்வு வர்றதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு இவங்க ஆட்சி எத்தனை மாதம் இருந்துச்சு? 4 மாதம்தான். 2017 தேர்தல் வந்துடுது. தேர்தல் வந்தோடனே நாங்கள் சந்திக்க போகிறோம். எங்கள் அம்மா 2 ஆண்டுகள் விதிவிலக்கு கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது கொடுத்தாங்க. கொடுத்ததன் அடிப்படையில் நடந்துச்சு. அதுக்கடுத்து என்னாச்சு? உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு இந்த நீட்டு தேர்வு வேணுன்றவங்க போகிறாங்க. யார் மூலமாக போகிறாங்க? காங்கிரஸ் இயக்கத்தினுடைய அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம். அந்த நளினி சிதம்பரம் போய் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இந்த நீட்டு கட்டாயம் வேண்டும், இதன் மூலம்தான் பயன்பெற முடியும், தமிழ்நாட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் பயன்படுவாங்க, மாணவர்கள் பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி வாதாடி பெற்றவர் நளினி சிதம்பரம். அன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னது? நான் கேட்குறேன், இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியை கூட வச்சுருக்கீங்க, நீங்கள் தானே உருவாக்குனீங்க, நீங்கள் தானே இதில் வர வச்சது. மத்திய அந்த கல்வித்துறையில் கல்விப்பட்டியலில் வர்றதுக்கு நீட்டு தேர்வு வருவதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம்னு நான் குற்றம் சாட்டுகிறேன், மறுக்கிறேன். எங்கள் ஆட்சின்றது தவறு. எங்கள் ஆட்சியிலையும் நாங்கள் முயற்சி பண்ணோம். இதைத்தான் நாங்களும் பல முறை சொன்னோம். எங்கள் முதலமைச்சர் சொன்னார், அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் இன்றைக்கி இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், நீட்டு தேர்வுக்கு நாங்கள் எல்லா வகையான முயற்சியும் பண்ணியிருக்கோம், நீங்களும் செய்யுங்க, நாங்களும் உதவி பண்ணுறோம், நாங்களும் முயற்சி பண்ணியிருக்கோம், இவங்க கூட இருந்தோம். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்து அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? நம்ம இவர் சொன்னார், முதலமைச்சர் இன்றைக்கி அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக அவரும் சொன்னார், உதயநிதி சொன்னார், கனிமொழி சொன்னாங்க, எல்லா பேருமே சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி செஞ்சிட்டாங்களா? வருஷம் 2 போக போகுது. இதனால தான் இன்னைக்கு நீட்டு தேர்வில் மாணவர்கள் பாதிப்பு இந்த இதுக்கு காரணம்ன்ற நினைக்கிறேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவருக்கு கருவூலத்தில் கஜானா எவ்வளோ வருமானம் வருது வரல அப்படின்றது எப்படி தெரியாமல் இருக்கும்? இவர் தான் எதிர்க்கட்சி தலைவர், இவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் புதிதாக ஒன்றும் இந்த கட்சி வரல. ஏதோ நாங்கள் வந்து ஆர்வத்தில் கோளாறுல சொல்லிட்டோம்லாம் இல்லை. தேர்தல் வரைக்கும் 505 வாக்குறுதியை கொடுத்தீங்களே, 505 வாக்குறுதியை கொடுக்கும்போது தமிழ்நாட்டுடைய கஜனா எப்படி அவனுடைய எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாமல் எப்படி இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க? எப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அரசு ஊழியரை ஏமாற்றினாங்க? இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எங்கள் மருத்துவ பாருங்க, நான் வந்தால் ஒரு சொட்டும் மருந்து மது கூட இங்கே தமிழகத்தில் இருக்காதுன்னு நம்ம முதலமைச்சர் கர்ச்சனை பண்ணார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது. நான் நேற்று கூட அந்த டிவியை பார்த்தேன், நம்மதில் தான் எடுத்துருக்கீங்க. அதில் சொல்கிறாரு, மது விளக்கு இல்லாத மது இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி காட்டுவேன்னு சொன்னார். கொரோனா காலத்துலேயும் மதுக்கடையெல்லாம் திறந்தவர் நம்மளுடைய முதலமைச்சர். ஆக பேச்சுக்கு ஒன்று செயல்பாடு ஒன்றா இருக்குது. உண்மையிலே அவர் அன்னைக்கு வந்து நம் முதலமைச்சர் நேற்றான் திருவாய் மலர்ந்திருக்காங்க, உண்மையே அதுதான். என்ன அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் இந்த திமுக வர்றதுக்கு இந்த கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வர்றதுக்கும் காரணம். அவங்களுக்கே சொன்ன வாக்குறுதி என்ன, மக்களுக்கு என்ன அல்வா கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கும் அல்வா கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் இந்த அரசாங்கம். இதை அவர் உண்மையிலே அவரே ஒத்துக்கிட்டார்.
என்னன்னு பார்ப்போம். நீ எதிர்க்க நீ வர வர்ற காலத்துலயாச்சும் செய்கிறாங்களான்னு பார்ப்போம். சரி வணக்கம். இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்குது. இதுதான் மக்களை இன்னைக்கு பார்க்குறேன். இப்போ நம்ம மதுரையில் கூட பாருங்கள், நம்ம முதலமைச்சர் திறந்து வச்சார் தமுக்கம் கலையரங்கம் கலாச்சார மையம். எவ்வளோ அருமையான நீங்கள் போய் பார்த்தீங்களா எப்படி கட்டியிருக்கோம் எப்படி இருக்குது. அதே மாதிரி வாகன நிறுத்தம் கட்டணம் மீனாட்சி அம்மன் கோயில் அருகாமையில் எப்படி இருக்குது. இது அதே மாதிரி எங்களுடைய என்னுடைய மேற்கு தொகுதியில் 18 கோடி ரூபாயில் தடுப்பணை, அந்த பகுதியில் இருக்க எத்தனை விவசாயிகளுக்கு பயன்படுது. நீ இன்றைக்கி குடிநீருக்கு ஆதாரமாக இருக்கிற நிலத்தடி நீர் கூடியிருக்கு. ஆக இதெல்லாம் இப்போ இவங்க வந்து திறந்து வைக்கிறாங்க. அதுதான் வருஷம் 1.5 ஆயிடுச்சு, இன்னும் இவங்க புது திட்டத்தை கொண்டு வந்து இன்னும் தொடங்கலை.